பிரெஞ்சு ரெவல்யூஷன் பீரியட், பிரெஞ்சு ரெவல்யூஷன் பீரியட், பிரெஞ்சு புரட்சி காலம். சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஒவ்வொரு ஊரூராக போயிட்டு மக்களை வழிபடுத்துறது, நெறிப்படுத்துறது, தேவைப்பட்டால் யுத்தம் செய்யறதுன்னு நடந்து கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற நேரம் அவங்க எங்கெல்லாம் ஒரு போயிட்டு கேம்ப் அடிச்சு தங்குவாங்களோ அங்கே கேம்ப்ல நைட்டாவினால் நடக்கும் களை கட்டும் கேம்ப், பாட்டு கூத்து டான்ஸ் இனிலன்ற மாதிரி ஃபன்னாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு பக்கத்தில் போயிட்டு கேம்ப் அடிச்சு தங்குறாங்க. ஈவினிங் ஆகிற நேரம் மஷூரா நடக்குது, இன்னைக்கு எப்படி ஜொலி பண்றதுன்னு. அப்போ ஒரு சோல்ஜர் சொல்றான், நாங்கள் வளமையாக என்ன செய்யறோம்னு கேம்ப்ல தானே ஜொலி பண்றோம், வாங்க எல்லாரும் ஊருளுக்கு போய் ஜொலி பண்ணலாம்னு சொல்லி போட்டு எல்லாரும் ஊருளுக்கு போயிட்டாங்க. மக்களை சேர்த்து கொண்டு ஜொலி பண்றது போனால் என்ன நடக்குதுன்னு கண்டா, இரவு நேரம் ஒரு 10 மணி இருக்கும், அந்த கேம்ப் பக்கமாக ஒரு வயசாளி பொம்பளை வர்ற வந்து ஒவ்வொரு டென்ட்டாக தட்டி பார்த்து கொண்டு வர்ற யாரும் இருக்கிறாங்களாண்டு, யாரும் கிடையாது. ஒரே ஒரு டென்ட்டை தவிர அந்த டென்ட்ல என்ன செய்யறான்னு ஒரு யங் சோல்ஜர் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறான். யங் சோல்ஜர் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் அந்த வயசாளி பொம்பளை ஏளனமாக கேட்டா, ஹே நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய், உன் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் ஊருளுக்கு அவ்வளவு ஜொலியாக இருக்கிற நேரம், ஊர் மக்களை கூட்டிக் கொண்டு பாட்டு கூத்தண்டு இருக்கிற நேரம், நீ என்ன தனியா உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறாய்ன்னு கேட்டா. யங் சோல்ஜர் என்ன செஞ்சான்னு கேட்டால், வயசாளி மானிய மனுஷியை பார்த்து சிரிச்சான், பதில் சொல்ல இல்லை, திருப்பி வாசிக்க போயிட்டான். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர் 12 இயர்ஸ் பிரான்சுக்கு தலைவராக வர்றார் யாரென்று பார்த்தோம்னு கண்டா, நெப்போலியன் பொனபார்ட் என்று சொல்லக்கூடியவர். இந்த நெப்போலியன் பொனபார்ட் என்று சொல்றால் யாரென்று கண்டால், மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக் எழுதினார், உலகத்துல வரலாறு படிச்சு இந்த உலகத்தை மாத்தி அமைச்ச 100 பேர் இவங்க தான், இந்த உலகத்தை பெரிய தாக்கம் ஏற்படுத்தின இவங்க தான் 100 பேர் என்று ஒரு புக் எழுதினார், த 100 என்று. அந்த 100 பேர் அதுல முதலாம் இடம் யாருக்கு கொடுத்திருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதை விட நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, அந்த 100 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த நெப்போலியன் போனபார்ட். இப்ப என்ன நடக்குதுன்னு இவர் தலைவராக வந்தது அந்த ஊருக்கு வர்றார், அந்த வயசாளி மனுஷன் வீட்டை தேடி போறார், போயிட்டு என்ன செய்யறாருன்னு வீட்டுக்கு முன்னுக்கு தண்ட படை பரிவாளங்கள் அணிவகத்து நிக்க சொல்லி ஒரு சோல்ஜர் அனுப்பினார் அந்த மனுஷியை கூட்டிட்டு வாங்கண்டு. மனுஷியை கூட்டிட்டு வர்றாங்க, மனுஷி பயந்து பயந்து வர்றது, மனசு பதப்பதைக்க வருது, ஐயோ நாட்டு தலைவன் வந்திருக்கிறான், எங்கட வீட்டுக்கு வெளியில நிக்கிறான், படைப்பறிவாளங்களோடு இருக்கிறார், என்ன பிழை செஞ்சிட்டோ தெரியல, எதுவும் தண்டனை தருவாரோ தெரியல. மனுஷி மண்ணுக்கு வந்து நிக்கிது, கேட்கிறார் நெப்போலியன், ஏய் பெண்ணே, டூ யூ ரிமெம்பர் மீ, பெண்ணே உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறார். மனுஷு தலையை சொறையுது, சொல்றார், 12 வருஷத்துக்கு முந்தி ஊரு இந்த ஊருக்கு பக்கத்துல நாங்க கேம்ப் அடிச்சு தங்கிருந்தோம், ஒரு நாள் இரவு கிட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கண்டால், பாட்டு கூத்து டான்ஸ் அண்ட் ஃபன் ஆக இருக்கிற நேரம் நீங்க இரவு நேரம் வந்தீங்க எங்க கேம்ப் பக்கம், வந்து ஒவ்வொரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வந்தீங்க, யாரும் இல்ல என்ன தவிர, நான் வாசிச்சு கொண்டிருக்கிறத பார்த்ததும் ஏளனமாக கேட்டீங்க, ஏய் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய், தனியா உன் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அவ்வளவு ஜொலியா இருக்கிற நேரம் கேட்டீங்க, அப்ப பதில் சொல்ல இல்ல, இப்ப சொல்றேன் பதிலன்னு சொல்லி போட்டு நெப்போலியன் சொல்றார் அந்த பெண்ணை பார்த்து. 12 வருஷத்துக்கு முந்தி முடிவெடுத்திருந்தன், என்னது 12 வருஷத்துக்கு முந்தி முடிவெடுத்திருந்தன், இந்த நாட்டுக்கு அடுத்த தலைவன் நான் தான் என்று சொல்றது, இந்த நாட்டுக்கு அடுத்த தலைவன் நான் தான் என்று சொல்றதை முடிவெடுத்திருந்தன். ஆகவே எல்லாரும் ஜொலி பண்ணி கொண்டிருக்கிற நேரம், எல்லாரும் ஃபன்னாக இருக்கிற நேரம், நான் என்ன டெவலப் பண்ணி கொண்டிருந்தன், நான் என்ன செதுக்கி கொண்டிருந்தன், நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன் கண்டால், அறிவு வளர்த்து கொண்டிருந்தேன், என்னத்துக்குன்னு கண்டா, இந்த பதவிக்கு பொருத்தமானாலாக நான் வரணும் சொல்றதுக்காக வேண்டி. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கண்டால், ஒவ்வொரு தொண்டனும் என்ன செய்யணும்னு கண்டால், தேவையோடு உழைக்கணும், தன்னை டெவலப் பண்ணணும், அதன் மூலமாக சமூகமும் நாடும் பயன்பெறணும் என்று சொல்றது.